வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் கலைஞர் பாதை என்ற பெயரில் மாத இதழ் நடத்தி வருபவர் குலசேகரன். விடுதலை சிறுத்தை கட்சியினருடன் நட்பு பாராட்டிய குணசேகரன் அவர்களுடன் ஒன்றாக சாப்பிடுவது, விழாக்கள் மற்றும் பார்ட்டிகளிலும் பங்கேற்று வந்துள்ளார். அண்மையில் இந்து கோவில்கள் குறித்தும் இந்து கடவுள்கள் குறித்தும் கடுமையாக விமர்சித்து பேசியதாக கூறி திருமாவளவனை கலைஞர் பாதை குணசேகரன் தனது முகநூல் பக்கத்தில் விமர்சித்து படம் மற்றும் கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. நட்பாக இருந்து கொண்டே முகநூலில் விமர்சித்ததால் ஆத்திரமடைந்த வேலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் செல்போன் மூலமாக குணசேகரனை மிரட்டியதாகவும், அதற்கு கலைஞர் பாதை குணசேகரன் வண்டு முருகன் வடிவேலு பட காமெடி போல நேரில் வர முடியுமா என எதிர் சவால் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்து புறப்பட்டு ராணிப்பேட்டை சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலைஞர் பாதை குணசேகரனை பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். கூட இருந்து கொண்டே எதிர்கருத்து பதிவிடுகிறாயா என்று சொல்லி சொல்லி தாக்கியுள்ளனர். பின்னர் அருகில் இருந்தவர்கள் கலைஞர் பாதை முருகேசனை பாவப்பட்டு விடுவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் குணசேகரின் சட்டை கிழிந்ததோடு பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது கலைஞர் பாதை குணசேகரன் புகார் அளித்த நிலையில் கலைஞர் பாதை குணசேகரன் மீது கடந்த 16ஆம் தேதியே அவதூறு கருத்து பதிவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தரப்பிலும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என்று கலைஞர் பாதை குணசேகரன் வலியுறுத்தியுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். புரா புரா அப்ப